எல்லாரும் வந்துட்டோம் சம்பந்தி. அம்மா சம்பந்தி அம்மாங்க. வணக்கம், வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. தெய்வானியும் புஷ்பாவும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்மா, மனசுக்கு இப்பதான் நிறைவா இருக்கு. ரமேஷும் பரமும் இல்லைங்கிற வருத்தம் தான். என்ன இருந்தாலும் ஏன் பேர குழந்தையாச்சே, அதை வெளியிடத்துல பண்ண மனசு வரல, அதுதான் இங்கேயே வைக்க சொல்லிட்டேன். அம்மா சாமான்லாம் எடுத்து உள்ள வச்சிருக்கீங்களா? சரி மூர்த்தி, ஓப்பா அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. என்னங்க மாப்பிள்ளை போய் அனுப்புறீங்க இதுக்கெல்லாம்? மாப்பிள்ளைன்னு என்ன, வீட்டு வேலை செய்யக்கூடாதா? பிள்ளைக்கு அப்பனா ஆக போறான். இன்னும் என்ன மாப்பிள்ளை, போப்பா போய் எடுத்துட்டு வாப்பா. சரிம்மா. வனிதா எல்லாத்துக்கும் ஏதாவது குடிக்க கூடுமா? அப்புறம் காமு. அப்பா அரடி, இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குப்பா, மாப்பிள்ளை எடுத்து கொடுத்தாரா? இல்லப்பா, இது அத்தை கொடுத்தது. என்னம்மா சொல்ற, அத்தை கொடுத்தாளா? ஆமா மாமா, இந்த புடவை உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? தெரியலையம்மா. என்ன மாமா, இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா அத்தை மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்னம்மா சொல்ற மாமா, ஏ மாமியா இருக்கு அவங்க மாமியார், அதான் உங்க அம்மா கொடுத்தது. இந்த செயின அவங்க வளைகாப்புக்காக போட்டது. இதை கொடுக்கும் போது அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? இது என் அத்தை என் வளைகாப்புக்காக கொடுத்தது. இதை கட்டிதான் நான் நாலு புள்ளைய பெத்தேன். இதே மாதிரி நீயும் நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும்னு சொன்னாங்க. பாத்தீங்களா சம்பந்தி, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். பாருங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு அவ பாட்டுக்குன்னு. சம்பந்தி, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதான் இது. பாருங்க இவ்வளவும் பண்ணிட்டு அந்த லூசு கழுது. நீ காப்பி கொடுமா. நீலாவதி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் கூட ஒரு டவுட்லயும் பயத்திலயும் தான் இருந்தேன், எந்த நேரத்துல என்ன பண்ணுவாளோன்னு. ஆனா நீ காமுக்கு எங்க அம்மா கொடுத்த சேலையும் சைனையும் கொடுத்துருக்க பாரு. இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நீலாவதி, என் பொண்டாட்டி உண்மையிலேயே பழைய நீலாவதியா மாறிட்டான்னு. குடும்பம் சந்தோஷமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு ஆம்பளைக்கு இன்னும் அதிகமா உழைக்கணும்னு தோணும். நீ ஒன்னா பாரு நான் வியாபாரத்தை எப்படி பெருக்கிறேன்னு. ஆமா, ஏன் நீங்க வந்து உட்காந்துருக்க? வா அங்க போ. இல்லங்க நீங்க போங்க, நான் வரேன். சரி வா. என்னடி கூத்துது, சரி மகா சீக்கிரம் கிளம்புங்க. பின்னாடி வாசகதவ சாத்தாம வந்துட்டேன், போய் சாத்திட்டு வா. வந்துட்டான் புத்திரன். என்ன எங்க போறீங்க?
கண்ணுக்குள்ள நல்லா கண்மையை அப்பிக்கிறது, அப்புறம் கண்ணு தெரியும் சொல்லி கண்ணாடியை போறது, இதே வேலையா போச்சு உனக்கு. எல்லாம் உன்னை பார்த்து கட்டுறது, சிரிக்காத. என்ன எதுக்கு வம்பு கிழக்குற மகா? எனக்கு ஒரு அவசர உதவி செஞ்சு தரையா? என்ன? என் நண்பனுக்கு அவசரமா கொஞ்சம் டிஃபன் செஞ்சு தரேன். எப்ப? நாளைக்கு செஞ்சு தரதுக்கு அவசர உதவி இப்ப கேக்குறேன், இப்பதான் வேணும். ஏய், இப்பெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது, நீ முதல்ல கிளம்பு. என்ன மகா, ஒரு அன்பு உடம்புறப்புக்கு இது கூட செஞ்சு தர மாட்டியா? இங்க பாரு சம்பந்தம், உதவிக்கெல்லாம் ஒரு கால நேரம் இருக்கு, இப்பெல்லாம் முடியாது. உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஹோட்டல்ல வாங்க. என்ன மகா, ஹோட்டல் வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாமையா? நான் ஓட்ட வந்து கெடுக்கிட்டு இருக்கேன், அதான் எனக்கே தெரியுமில. அப்புறம் என்ன, அதான் உனக்கே தெரியுதுல்ல, போ நீ வாங்கி. என்ன மகா, நம்ம வீட்டுல இருந்து 4 லிட்டர் வந்து குடியிருக்காரு, அவருக்கு நம்ம செஞ்சு நம்ம கையா கொண்டு போய் கொடுக்கறதான முறை, அதை விட்டுட்டு ஹோட்டல் போய் வாங்கி கொடுக்கறது நல்லாவா இருக்கும். நல்ல ஹோட்டல வாங்கி கொடுத்தா நல்லாதான் இருக்கும். என்ன மகா, நீ நேத்து வந்து நான் குற்றாலத்துக்கு போனப்ப நல்ல பிரியாணி அது இதுன்னு எப்படிலாம் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? அவருக்கு வந்து நம்ம கையால சமைச்சு கொண்டு போறதான முறை. என்ன சிஸ்? என்ன சிஸ்ஸா? அதுவா, சிஸ்டர் தான் சாட்டா சுருக்கி சிஸ்ன்னு சொன்னேன். போதும். என்ன நீ அரைக்க போற? எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில போட்டேனா மிக்சி அரைச்சு தரப்போது, அது அப்படியே சாப்பிடலாம். உன் கையால சமைச்சா நல்லா இருக்கும், அதனாலதான் சொல்றேன். போ போச்சா, நல்லா முருகலா எண்ணெயெல்லாம் ஊத்தி தோசை விடு. ரெடியா? குடி. என்ன சட்னி கண்ணா? எல்லாம் உள்ள இருக்கு பாரு. உள்ள இருக்கா? சரி 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 சரி. தோசை நெய் ஊத்துனியா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ். ஆஹா, இதுதான் மகா கைவண்ணங்கிறது. சரி, இனி நீங்க தாராளமா போலாம். எங்க போறது? அடுப்படியே கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போணும். பாவோன்னு ஒரு வேலை பார்த்தா 9 வேலை வருது. சரி, சூடாறதுக்குள்ள நான் போய் குடுத்து வந்துறேன், அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சரி மகா, போய் கிளீன் பண்ணிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு வந்துரு. சரியா, நீ போய் உள்ள ஜன்னல் கதவை சாத்திட்டு வந்து. அண்ணன் விட்ட கை என்னை ஆட்டி வைத்த கை உன்னை. 2 தோசை இருக்கு, அவருக்கு 10 மா. மலேசியா காரர் தானே, அவர் டயட்ல தான் இருப்பாரு. சட்னி நல்லா இருக்கு. என்ன பூட்டி இருக்கு? என்ன இன்னுமா குளிக்கிறாப்ல? எவ்வளோ நேரம்? ஹலோ சார், ஹலோ எச்சூஸ் மீ, ஹலோ மலேசியா பிரதர், ஐ ஆம் சம்பந்தம் ஹியர். ஹலோ சார், பிரதர். என்ன, எங்க இருக்கியா? ஹலோ ஹலோ, கை வலிக்குதுங்க. எங்க போய் தொலைஞ்சாரன் தெரியலையே. என்ன செருப்பு எங்கண்ணா? சாப்பாடு கொண்டு என்ன சம்பந்தம்? ஞான சம்பந்தம். இத பாருங்க, விஷயம் என்னன்னு சொல்லுங்க, அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஹலோ, என்னங்க, யார்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த சம்பந்தம் பேசுறேன், சம்பந்தம் இல்லைன்னா அப்படி சம்பந்தம் பேசுவேன். சம்பந்தம், நானே டென்ஷன்ல இருக்கேன், விஷயம் என்னன்னு சட்டுன்னு சொல்லுங்க. சார், உங்களுக்கு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் சார், நீங்க பாட்டுக்கு எஸ் ஆயிட்டீங்க. என்னது எஸ்ஸா? சார், எஸ்னா எஸ்கேப்னு அர்த்தம் சார, அதத்தான் சாட்டா சொன்னேன். எனக்கு வேலை இருந்துச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன். ஹலோ, அப்ப ஆசைப்பட்டு அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு தோசை விட்டு கொண்டு வந்தேன், அப்ப இதை என்ன பண்றது? நான் உங்ககிட்ட அதெல்லாம் கேட்டேனா? என்ன சார், இப்படி ஒரே வார்த்தையில நான் உங்களுக்கு செய்ய நினைச்ச உதவிய இப்படி கொச்சப்படுத்துறீங்க? இத பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அதுவே தினமும் எதிர்பார்ப்பாயிடும். நீங்க எனக்கு செஞ்ச உதவி வீடு பார்த்து குடுக்கறது, அதை குடுத்துட்டீங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாம கூலா இருங்க, முதல்ல போனை வைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ 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 சார், சார் என்ன கட் பண்ணிட்டேன்? ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஒரு பிரியமா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தா இப்படி இன்சல்ட் பண்றேன். சோ இது வேற சுடுது.
ஐயோ இது வேற திட்டுமே. மகா இந்த போய் கழுவி வை. நீ முதல்ல பாரு பாரு. ஏய் சம்பந்தம், என்ன உன் ஃப்ரெண்ட் தோசைலாம் திங்க மாட்டே பீஸா தான் திம்பேன்னு சொல்லிட்டானா? இல்ல நான் கொண்டு போனேன், கதவு பிடி கிடந்துச்சு, அவர் எங்கே வெளியே போயிட்டாரு. நீ தோசை கொண்டு போறது அவனுக்கு தெரியுமா? இல்லப்பா நான் சொல்லிட்டு தான் வந்தேன், நீங்க இருங்க சாப்பாடு கொண்டு வரேன் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன், அவர் பாட்டுக்கு போயிட்டாப்ல. உன் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்? நீ ஒரு லூசுனா அவன் முழு லூசா தான் இருப்பான். உங்களை மாதிரி ரெண்டு லூசுங்களுக்காக நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சேன் பாரு, என்ன சொல்லணும். இந்தா புடி வா. அந்த வீடு தாங்க, இங்க நிப்பாட்டுங்க, பிரேக்க புடிங்க, போய்கிட்டே இருக்கிறது. இருங்க போயிட்டு வந்துடுறேன், நீ காசு கொடுக்காதமா வந்துடுறேன். மாமா வணக்கம். எங்க அம்மா? இந்த அம்மா வருது. அண்ணா என்ன புஷ்பா, எங்களை விட முன்னாடி வருவேன்னு பார்த்தா நீ இவ்வளவு தாமதமா வந்திருக்க? பெரிய சரி என்ன சாப்பாடு? சாப்பாடு எப்படி கேட்டுட்டு அஞ்சு வகையான சாப்பாடு. அஞ்சு வகையா? தக்காளி சாதம், லெமன் ரைஸ், சாம்பார் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், அப்பளம், வடை, ஊறுகாய். நிறுத்துங்க, எதுக்கு வரிசையா அடுக்குறீங்க? சைவ சாப்பாடு ஒரு வாரத்துக்கு சொல்ல வேண்டியதானே. என்ன அதுல என்ன? அதுக்கு நம்ம மகேஷ் மூஞ்ச உம்முன்னு வச்சிருந்தால அது விசேஷத்துக்கு போயிருந்தாலும் காதுகுத்துக்கு ஒரு கரிசோர் போட்டிருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு வந்திருப்பேன். இங்க பார்த்தா தயிர் சாதம், தக்காளி சாதம், ஒரு ஊறுகாய் வச்சிருக்கா. அதத்தான் கடைசியா நான் சொன்னேன். சரி வாங்க சாப்பிடலாம். இருப்பா, இப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. வெறும் தக்காளி சாதத்தை எப்படி சாப்பிட முடியும்? ஏன் இப்படிதான் சாப்பிடுவாங்க? நடக்குது பேசிட்டு என்ன வந்துச்சா? இல்லையா? என்ன சொல்றீங்க அண்ணே? அங்க தான இருக்கோம். இங்க தான் இருக்கேன். வாணே, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? நிறைய வேலை இருந்துச்சுமா, இதெல்லாம் கொண்டு கொடுத்து வந்துறேன். மாப்பிள்ள எங்க? வாங்க அக்கா, நான் உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். வாங்க. என்ன கோபி?
எங்கப்பா சொந்த பந்தத்தை எல்லாம் இந்த மாதிரி கோயில் குளத்துல வாப்பா தம்பி இப்படி இது நம்மட கூட உள்ள கொண்டு வச்சிருவாங்க வாங்க 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 குட்டி பையா குட்டி பையா என்னடா இல்லது என்ன 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 பாக்குறீங்க யாரா அத்தைய பத்தியா என்னடா இங்க பாரு இங்க பாரு அத்த அத்த பாரு அத்த அத்த எப்படி இருக்காங்க இங்க பாரா இங்க பாரு அத்தைய பாரு அத்தைய பாத்தியா அழகா இருக்காங்களா அத்தைய பாரா அத்த என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பாங்க சைட்டர்ரா அத்தைய பாரா சைட்டர்ரா அழகா இருக்காங்களா எவ்வளவு அழகா இருக்கான்னு பொண்டாட்டிய பெத்து தர போறதே அவங்கதான்டா முதல்ல அவளை பிள்ளைய பத்தி போட சொல்லு அதுக்கே இங்க வழி இல்ல பாத்தியாடி இந்த மாங்கா எப்படி கல்லு கணக்கா இருக்குன்னு பாரு அட ஆமாக்கா இது ஒரிஜினல் மாங்காடி கலப்படம் இல்லாத ஜாதி மாங்கா இங்க இருக்கிறதெல்லாம் அசல் தான் ஒண்ணுதான் கலப்பு